சொல்லுவோம், மத்தியானம் வேற ஒண்ணு சொல்லுவோம், சாயந்தரம் வேற ஒண்ணு சொல்லுவோம். Who are you to ask? எங்களை கேட்க கூடாது. எங்கள் மதம் அப்படி, சைவம் என்பது அப்படி, எங்கள் வைணவம் அப்படி. உன்னுடைய அருணாசிரமம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு புலையெல்லாம் கிடையாது. அங்கம் குறைந்து அழுகு தொழு நோயராயா உரித்து தின்று உளரும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாவார். நீ யாரு தெரியுமா ஐரே? நீ யாரு தெரியுமா ஐயங்காரே? நீ யாரு தெரியுமா சர்மா? நீ யாரு தெரியுமா சாஸ்திரி? நீ யாரு தெரியுமா இந்து முன்னணி? நீ யாரு தெரியுமா பஜ்ரங்க தள்ளு? நீ யாரு தெரியுமா சங்கராச்சாரி? நீ யாரு தெரியுமா பாஜக? ஆ, உரித்தான் மனிதன் என்பதற்காக அவன் தோல் உரித்தது நியாயம் என்று பேசுகிற அயோக்கியர்கள் நீங்கள். ஆனால் நாங்கள், எங்கள் முன்னோர்கள் அங்கம் குறைந்து அழுகு தொழு நோயராயா உரித்து தின்று உழலும் புலையரேனும் அவர் கண்டு யாம் வணங்கும் கடவுளாவார். ஆ, உரிக்கிறவனே தலித்த கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட சைவம் அப்பரடிகளின் சைவம் வேண்டுமா? அந்த மாட்டுத் தோலை உரித்தான் என்று மனிதன் தோலை உரித்ததை நியாயப்படுத்துகிற சாஸ்திரம் எங்களுடையது என்று சொல்லுகிற இந்து மதம் வேண்டுமா? முடிவெடுங்கள் தமிழர்களே, முடிவெடுங்கள். இந்த சைவத்தில் எங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி, எதிலையுமே எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, வைணவமாகட்டும் சைவமாகட்டும், நாங்கள் அப்படியே வேர்ல்டு கால் தான், எங்களுக்கு ஏரியாவே கிடையாது. உலகம் யாவையும் நாங்கள் புதுக்கோட்டையை தாண்டியே இருக்க மாட்டோம். தேவக்கோட்டைக்கு என்னண்ட வழி தெரியாது. ஆனா எங்க குரல் மட்டும் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிலா விளையாட்டுட யார வர்த்தல் அன்னவர் கேசன். நாங்கள் நாங்க இன்டர்நேஷனல் பிளடி நான்சென்ஸ், நீங்களாம் துக்கணுண்டு. நாங்க உலகம் யாவையும் அதே மாதிரி அன்பு குழைவு பணிவு என்றால் அதுவும் எங்கள் நாங்க தான். ஒரு பெரிய மனுஷன், மிகப்பெரும் நாயன்மார், அவரு சொல்றாரு, நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடலான்னு இன்னொன்னுமோ ட்ரை பண்ணி பார்த்தோம்பா. நாயன்மார் சொல்றாரு, நான் சொல்லுங்க, நாயன்மார் சொல்றாரு, நானும் சொர்க்கத்துள்ள பூந்தொல்லான்னு எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பாக்குறேன்பா. வித்தெல்லாம் காட்டி பாக்குறேன், வேஷம்லாம் போட்டு பாக்குறேன், நத்திங் டூயிங், முடியலையாப்பா. சரி, ஒழியுது, எனக்கு சொர்க்கம் கிடைக்கலன்னா மிஸ்டர் சிவா, ஹலோ, மேல எனக்கு அன்பு தொடர்ந்து இருக்கிறதுக்கு அருள் புரிப்பா, அது போதும். சொர்க்கம் கிடைக்கலன்னா நல்ல வேலையாச்சு. நாடகத்தால் நடிகார் போல் நடித்து நான் நடுவே வீரகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நாடகத்தால் நடிகார் போல் நடித்து சொமான் நடிக்கிறண்டா சாமி. யாரு? மாணிக்கவாசக பெருமான் சொல்றான், யா தான் நடிச்சேன்னு டெய்லி நடிச்சுக்கிட்டு இருக்கிற சங்கரார்த்தியார் சொல்றான், நான் கடவுள்னு. நாயன்மார் நல்லதே சிந்தித்தவன் சிறியன சிந்தியாதான். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கடித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவேன்னு வள்ளலார் பாராட்டினாரே, அந்த மாணிக்க வாசகர் சொன்னாரு, நான் சும்மா டுபாக ஒரு நட்சம் பாடுறாரு. நாடகத்தால் நின்னடியார் போல் நடித்து, இதுக்கு பெரிய புராணத்தில் இந்த வரியிலே மனம் பறிகொடுத்தவன் தான் சேர்க்கிறார் சுவாமிகள். அவன் சொல்றான், அருமையா சொல்றான், நடிக்கிறது அடியாராய் நடிப்பது என்பது அவன் மனத்தில் பொதிந்ததனால்தான் முத்தநாத மெய்ப்பொருள் நாயனார் சர்க்கத்திலே அந்த முத்தநாதனை வர்ணிக்கும் போது, மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையில் படை கரந்த புத்தக கபுடியேந்தி
மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவளேடம் கொண்டு புகுந்தனன் சங்கராச்சாரி அப்படின்னு அன்னைக்கு முத்தநாதன் இப்ப முத்தநாதன் எங்க இருக்கிறாரு அதனால நான் சொல்றேன் பொய்த்தவ வேடம் அல்லவா உனது உனக்கு இல்லையா நாங்க எங்க எங்க கடவுளை நாங்க எந்த மொழியில கும்பிடுறது நீ யாரு சொல்றதுக்கு நான் எந்த மதத்துக்கு போறதுன்னே நீ யாரு சொல்றது ஓரியோ எங்க பழக்கமே நாங்க காலையில ஒரு மதத்துல இருப்போம் மத்தியானம் ஒரு மதத்துல இருப்போம் சாயந்தரம் ஒரு மதத்துல இருப்போம் நீ கேட்க கூடாது என்ன வள்ளலார் எந்த மதம் சொல்ல முடியுமா உங்களுக்கு அவரு சமரச சன்மார்க்க சங்கம் வச்சாருன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எந்த சமரசம்னு பல பேர் அது யோசிக்கிறது இல்லை ஷடாந்த சமரச சன்மார்க்க சங்கம் அது ஷடாந்தம்னா ஷடாந்த சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் அந்த ஷடாந்தத்தை சுத்தப்படுத்தி சமரசத்தை உண்டாக்குறது ஷடாந்தம் சண்டை போட்டு நின்றுதுன்னு அர்த்தம் அதான அர்த்தம் அதுக்கு ஷடாந்தத்தை சுத்தப்படுத்தி சமரசப்படுத்துறதுன்னா ஏற்கனவே ஷடாந்தம் ஈசிந்து பேட்டில் பேட்டில் ஃபீல்டு ஏகப்பட்ட சண்டை ஷடாந்தம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனியங்கள் சாங்கியம் யோகம் மீமாம்சம் நியாயம் வைசேஷிகம் வேதாந்தம் இந்த ஆறும் சண்டை எப்பவுமே சாங்கியா சொல்றத யோகாக்காரன் ஒத்துக்க மாட்டான் யோகி சொல்றத மீமாம்சன் ஒத்துக்க மாட்டான் மீமாம்சன் சொல்றத வைதிகம் வேதாந்தி ஒத்துக்க மாட்டான் வேதாந்தம் சொல்றத நியாயா ஒத்துக்க மாட்டான் நியாயா சொல்றத யோகம் ஒத்துக்க மாட்டான் இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தபோதுதான் வள்ளலாறு அட ஊடுங்களா பசங்களா பெரிய சாஸ்திரமும் மடமும் வெங்காயமும் மதம் ஆகுது வெங்காயம் ஆகுது சமரசமா சன்மார்க்கமா எல்லாம் வாழலாம் வாங்கடான்னு கடை விரித்தார் இல்லையா சடாந்த சமரசம் சடாந்தத்துக்கு விளக்கம் வேணும்னா திருமூலர்கிட்ட போய் பாருங்க உள்ளம் பெருங்கோயில் சாங்கியா உள்ளம் உள்ளத்துக்கு மதிப்பு தருபவன் சாங்கியன் உடம்பே ஆலயமாம் யோகா யோகம் வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுரவாசல் தர்க்கம் நியாயா கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கே மீமாம்சா தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் வேதாந்தா இந்த அஞ்சையும் சொல்லிவிட்டான் அந்த ஆளு ஒன்னு வைசேசிகத்தை ஒத்துக்கல தெரியல அவருக்கு அல்லது அந்த காலத்துல இல்ல வைசேசிகம் இந்த ஆறு சமயம் சமர ஆறு சமயங்களை சமரசம் செய்ய வள்ளலார் வந்தாரு இப்பொழுது சொல்லுகிறேன் சங்கராச்சாரிக்கு இதெல்லாம் தெரியுமா நாங்க எந்த மதத்துலனா இருப்போம் அதனாலதான் பாகிஸ்தான் பாஸ்போர்ட்ல என்ன ரிலீஜன் கேக்குறான் அவன் முஸ்லிம் நாடுன்னு அறிவிச்சுக்கிட்டான் இலங்கை பாஸ்போர்ட்ல என்ன ரிலீஜன் கேக்குறான் அவன் பௌத்த நாடுன்னு அறிவிச்சுக்கிட்டான் மலேசியா முஸ்லிம் நாடுன்னு அறிவிச்சுக்கிட்டான் என்ன மதம்னு கேக்குறான் இந்தியன் பாஸ்போர்ட்ல என்ன மதம்னு யாரையும் கேட்கறது இல்ல கேட்கறதுக்கு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அனுமதிக்கல அரசியல் சட்டம் செய்தவர் செக்யூலர் நேஷன் சொன்னாரு அதனாலதான் உலகத்திலேயே நான் அறிந்த வரையிலே ஒரு 10-15 நாட்டு பாஸ்போர்ட்டை பார்த்திருக்கிறேன் எந்த நாட்டு பாஸ்போர்ட்லயும் ரிலிஜன் இல்லாம இல்லை அமெரிக்க பாஸ்போர்ட் உள்பட பிரிட்டன் பாஸ்போர்ட் உள்பட ஐரிஷ் பாஸ்போர்ட் உள்பட இந்தியாவில மட்டும் கேட்கறது இல்லை ரிலிஜன் என்ன அர்த்தம் த கவர்மெண்ட் ஹாஸ் நோ ரைட் டு இன்டராகேட் ஆர் டிஸ்கிரிமினேட் எனி ஆஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அகார்டிங் டு தயர் ரிலிஜன் என் மதம் எது என்று கேட்கும் உரிமையே உனக்கு இல்லை நான் எந்த மதம்னாம் மாறுவேன் நீ யாரு கேட்கறதுக்கு நான் காலையில சைவத்தில் இருப்பேன் மத்தியானம் வைணவத்தில் போவேன் கோயிலெல்லாம் இடிஞ்சு கிடக்குது பார்த்தேன் சிவபெருமான் பாவம் ரிட்டையர் ஆயிட்டார் போலகுதுன்னு பல பலான்னு இருக்குது கண்ணபுரத்துல பொங்கல் போயிட்டேன் நீ யாரு கேட்கறதுக்கு மத மாற்றத்தை தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமையை கான்ஸ்டிடியூஷனே வழங்கல ஏன் இந்த மத மாற்ற பிலிம் காட்டுறாங்க தெரியுமா உண்ண உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் படிக்க படிப்பு இல்லாமல் படித்தவருக்கு வேலை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற அரசாங்கத்தின் சூழ்ச்சிகளை புரிந்து நீ கிளர்ச்சி செய்யக்கூடாதுன்னு ஒரு திசை மாற்றி விட்டுருக்கிறாங்க தமிழன்
காவிரி நீர் ஏன் வரலன்னு பொங்கிட போறேன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு இலங்கையில் அடிபட்டு செத்த போது குமரி ஆனந்தன் கூட சொன்னாரு, நான் போய் காப்பாத்துவேன்ட்டு. இப்ப அவரை தெலுங்கு படால போட முடியுமா? நெடுமாறன் ஐயா சொன்னாரு, படால போட்டாங்க. சொன்ன விஷயத்துக்கு போடுறது இல்ல, சொன்னது யாருன்னு பாக்குறாங்க இல்லையா? இந்த பொடா கொடா துடாலாம் எதுக்கு வருதுன்னா, நம்மள தேச திருப்பத்துக்கு தாங்க வருது. உனக்கு தமிழங்கிற உணர்வு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் வருது. தமிழன்னு நீ நினைச்சுக்காதேன்றதுக்கு தான் பொடா வருது. மிரட்டி பாக்குறாங்க ரெண்டு பேரை பிடிச்சின்னு போய். நான் என்னங்கிறேன், ரெண்டு பேர் பேசுனா பிடிச்சின்னு போயிடுற, தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் பேசுறாங்க, என்ன பண்ண இல்லையா? தமிழ்ச்சான்றோர் பேரவை அதைத்தான் சொல்லுகிறது. யாரோ ரெண்டு பேர் பேசலாம், பத்து பேர் போய் கேட்டா டிமாண்டு, 10,000 பேர் போய் கேட்டா கமாண்டு. யாரோ ஒருத்தர் சங்கராச்சாரியரை எதிர்த்த இன்னமும் பண்டு வாங்கலாம். தமிழகமே சங்கராச்சாரியை எதிர்க்க வேண்டும், அப்பொழுதுதான் இது தமிழகம். இதில் சைவர்களுக்கு பங்கு, வைணவர்களுக்கு பங்கு உண்டு. நாங்க என்ன வைணவர்கள், யாராவது நீலா துங்க ஸ்டே கமல ஸ்டே டுடி டுடி டிடி டிடின்னா பண்ணுகிறோம். எங்க ஊர்ல சுப்ரபாதம் எவனுக்காவது அர்த்தம் தெரியுமா? வெளிப்படையா கேக்குறேன், எந்த வைணவனுக்காவது நம்ம நாமம் போட்டவனுக்கு சுப்ரபாதத்துக்கு அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சு படிச்சவன் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இருக்கலாம் சில பேர், தெரியாதவங்க தெரியாதவங்க பல பேர், தெரிஞ்சவங்க பேர் இல்லையா? சுப்ரபாதத்துல ஒரு வரி வருது, ஒரு வரி இல்ல நாலு வரி, ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவ வைகுந்த நாகவியஜனாத்தன சக்கரபாணி ஸ்ரீமத் சக்கர ஜகநாத பாரிஜாத ஸ்ரீ வேங்கடாச்சனவதே தவ சுப்பிரபாதம். நம்ம சுப்புலட்சுமி இனிமையா பாடுறாங்களா? நம்ம ஆளு காலையில சனிக்கிழமை ரேடியோ போட்டு பக்கத்துல பசங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிற பசங்க படிப்பு கேட்டுக்கிறான் இந்த பாட்டு போட்டு காலங்காத்தால. இது என்னது இது? இதை நீ போடவே வேணாம், அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனாலே இது தெரியும். வாத்தியாரோ அட்டெண்டன்ஸ் எடுக்கிற ரிஜிஸ்டர் இது. ஸ்ரீ பத்மநாபா எஸ் ஆர் புருஷோத்மா வணிகன் சார், வைகுண்ட இருகிறன் சார், சக்கரபாணி ஆஜர் சார், இதுல வேற ஏதாவது இருக்குதா? இது இன்னமோ எம் எஸ் சுப்புலட்சுமி பாடினா அப்படியே ஜிம்முன்னு ஏறுதா. சக்கரபாணி சுப்ரபாதம். இப்ப புரியுதா உங்களுக்கு எவ்வளவு போலித்தனம் இதுல இருக்குதுன்னு? ஆனா ஆண்டாள் எழுதிய பாடல் இல்ல அப்படியா? உந்து மகளித்தன் ஒவ்வொரு சொல்லும் தேன். நாத்திகன் சொல்றேன், நாத்திகன் சொல்றேன், ஒவ்வொரு சொல்லும் தேன். உந்து மகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் உந்து மதகளித்தன். கிரேக்கர்கள் சொல்லுவார்கள், பிரெஞ்சுக்காரர்களும் சொல்லுவார்கள், பேரறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், எவன் தன் இறைவனை வணங்கினாலும் அவன் தன் உணர்வுகளோடுதான் வடிவமைப்பான். யானை போல் பலம் மிக்கவனாய் வேழம் போல் நிமிர்ந்து நிற்பவனாய் இருந்த தமிழனுக்குத்தான் இது வரும். உந்து மதகளித்தன் தோல் வலியன், தோல் வலிமையுடைய நந்தகோபாலன் மருமகனே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். மேட்டர் சாதாரண கதுவு தரடின்றது. இதுக்கு என்ன லாங்குவேஜ் பாத்தீங்களா? மொழி வளம் ஐயா வச்சுக்கிட்டு சொல்றேன் பெருமையோட. என்ன மொழி வளம்? குழலி
கடை தர, அதாவது கதவு தரடி. இதுக்கா இவ்வளவு பெரிய லிஸ்ட் அடைமொழி உரிச்சொற்கள் எவ்வளவு இருக்கிறது? கந்தம் கமழும் குழலி கடை தீராவாய். இன்னும் அவ்வளவு அவசரம்னு அங்கிருந்து குரல் வந்தா, வந்து எங்கு கோழி அழைத்தனகான் வந்தார் விரலி உண்மை துணன் வேறுபாட செந்தாமரை கையால் சிறார் வலை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன் இருந்தான்னா அவர் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் இருந்தார்னா இந்த பாட்டுக்கு மயங்குவாரா? ஸ்ரீ பத்மநாத விருஷோத்தமிழாசி தேவையாச்சு. இதுக்கு எங்க வீட்டு அல்சேஷன் ஆகே போதும். என்ன சங்கராச்சாரியாரு எங்களுக்கு வந்து புத்தி சொல்றது? எங்களுக்கா நீ வந்து புத்தி சொல்லுவே? சாதியிலே மதங்களிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சந்தையிலே அதிலே அபிமானித்து அலைகின்ற மெட்ராஸ்காரா அப்படின்னு சொல்லிய வள்ளலாரு, சிவகங்கைக்காரான்னு சொல்லலையே, புதுக்கோடுக்காரான்னு சொல்லலையே, உலகில் நாங்க எப்பவுமே இன்டர்நேஷனல். நீ சும்மா காஞ்சிபுரம் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உனக்கு வெளியே வந்தினா அட்ரஸ் தெரியாது புதுக்கோட்டையில் விட்டா. நாங்க இன்டர்நேஷனல், வையத்து வாழ்வீர்கள் ஆண்டாலே இன்டர்நேஷனல், வையத்து வாழ்வீர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர்கார என்ன சொல்லிச்சு? மதுரை மாவட்டத்துக்கார என்ன சொல்லிச்சு? வையத்து வாழ்வீர்கள். நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பற்கடலுள் பையத்து சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உயுமார் எண்ணி உகந்தேரோ ரெம்பாவாய். எவ்வளவு ஒக்கப்ளரி, எவ்வளவு சொற்கள். ஐயம் நானும் பிச்சைனாலும் ஏறத்தாழ ஒண்ணுதான். எங்க அப்பாவை கேட்டு உதவாங்க, நான் ரொம்ப பெரிய படிப்பாளின்னு நினைச்சுக்கிட்டு எங்க அப்பா கிட்ட கேட்டேன், ஐயமும் பிச்சையும் ஆண்டாள் சொல்லி இருக்கிறாங்களே, ஐயம்னாலும் பிச்சைனாலும் ஒண்ணுதான் கூப்பிட்டு பிளார்னு ஒண்ணு கொடுத்தாரு. டே மடையா, ஐயம்னா நம்மளா கூப்பிட்டு போடுறது, பிச்சைன்னா அவனா வந்து கேக்குறதுன்னு இல்லையா? இது ஒக்க பிள்ளரி ட்ரைனிங். உங்ககிட்ட என்னடா இருக்குதுன்னு எங்களை வந்து தமிழ்ல குடம் ஒழுகு செய்ய, அப்புறம் வெங்காயம் ஒழுகு செய்யன்றீங்க. என்ன இருக்குது உங்ககிட்ட? மூச்சு பிடிச்சிக்கணும், 3 மணி நேரம் பெரியதாச மாதிரி பேச முடியுமா உங்க மொழியில? எவனாவது எவ்வளவு அட எங்களுக்கு வேணான்ற பாட்டு நான் எவ்வளவு படிச்சுக்கிறேன் தெரிந்தா உங்களுக்கு? எங்களுக்கு வேணுன்ற பாட்டா இது? வேணான்றதையே எவ்வளவு இனிமையா படிச்சு வச்சுக்கிறோம் தெரியுதா உங்களுக்கு? அவனால முடியுமா? பந்தியும் கட்டுவோம். அவனால முடியாது. ஏன்னா அவனுக்கு மொழி வளம் இல்லை. அது மொழியாது முதல்ல, அதுவா அது மூஞ்சும் மொழியாது. உலகத்தின் அனைத்து மொழிகளிலும் சிறந்ததுன்னெல்லாம் சொல்ல முடியாது. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேணான்னு தான் அமெரிக்கன் இங்கிலீஷ் தனியா வச்சுக்கிறான், உண்டா இல்லையா? இவன் என்ன சொன்னாலும் அவன் வேற ப்ரொனன்சியேஷன்ல சொல்றான், வேணும் முன்னே வம்பு பண்றான், ஸ்பெல்லிங்கே மாத்துறான். இவன் கலருக்கு சிஓ எல்ஓ யூஆர்னு தான் சொல்லி கொடுத்தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அவன் வேணும்னே சிஓ எல்ஓ ஆர்னு போடுறான் அமெரிக்கன். என்ன அர்த்தம்? உன் மொழி வேணாங்கிற உரிமை அமெரிக்கனுக்கு இருக்குதுன்னா ஐர ஐங்கார சாஸ்திரி சர்மா பாஜக கம்பெனி பிரைவேட் லிமிடெட் உன் மொழி வேணான்னு சொல்ற உரிமை தமிழனுக்கு இல்லையா? அவனுக்கு இருக்குத, போ அங்க புஷ்கிட்ட. ஏண்டா பிரிட்டிஷ் மொழி வேணான்றேன்னு? ஏன் பிரிட்டிஷ் மொழி வேணான்றான் தெரியுமா? விரட்டினவன் வந்து பூந்துக்கு போறான்றதுக்கு. நாங்க ஏன் தெரியுமா வடமொழி வேணான்றோம்? நாங்க விரட்டினமே மறுபடியும் வந்து பூண்டுக்கு போறேன்னு தான். எங்களை விரட்டிடுவேன்,
எங்க கோயில்ல உன் மொழி கூடாது 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 என்று போரிடுகிறவன் தான் தமிழ் பக்தன். சைவனாயிரு வைணவனாயிரு வேற எது வேணாயிரு, தமிழின் இனிமை உனக்கு புரியறதுக்கு சும்மா மிக எளிய அளவிலே என்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன். சமயத்திலே தமிழ் இனிமையானது, நாத்திகன் சொல்றேன், தமிழன் தமிழ் அவ்வளவு இனிமையானது. கடுமையா சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட கடுமையா சொல்ல தெரியாதது தமிழ் இல்லையா. மனுஷன் மாறினே இருக்கிறான், தினம் தினம் மாறுறான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை, அது பயாலஜிக்கலா உடலியல் ரீதியாகவே செல்கள் மாறிப்போவது மட்டுமில்லை, உணர்வு மாறிப்போகிறது, எண்ணங்கள் மாறிப்போகிறது, சொற்கள் மாறிப்போகிறது, செய்கை மாறிப்போகிறது. இதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்குதே. மனுஷன் சும்மா மாறிடுறானேன்னு வீட்டுக்கு வீடு கவலைப்பட்டுனுக்குறாங்க. கல்யாணம் ஆன புதுசுல கணவனும் மனைவியும் கொஞ்சம் போது இவர் சும்மா அள்ளி விட்டுருவாரு, எனக்கு எதுவுமே வேணாம் நீ இருந்தா போதும், நான் என்ன செஞ்சாலும் உனக்காக தான் செய்வேன். இவன் வேறு போய் போய் சொல்லிடுவான். அந்த அம்மாவும் அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, எனக்கு எதுவுமே வேணாம் நீங்க இருந்தா போதும், உண்மையாத. அதுக்கப்புறம் நீ ரெண்டு வருஷம் பொறுத்து பட்டு படம் வாங்கி தருவானாமா, வளையலாம் வாங்கி தருவானாமா, அப்படி ஏதோ சொன்னா பேச்சுக்கு சொன்னாங்க, அது அப்படியே மெய்யா நினைச்சுக்க முடியுமா உன்னால, அப்ப சும்மா சொன்னது அது இல்லையா. ஆனால் கவனியுங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னது நீ எதனா கேட்டா வாங்கி கொடுக்கலன்னா, எப்படி இருந்தவரு எப்படி ஆயிட்ட, என் மேல அவருக்கு இஷ்டமே இல்லாம பிடிச்சி அப்ப எப்படி பாராட்டினாரு, இப்ப கவனி மாட்டேன்றாராம். அப்ப சின்ன தலைவலின்னா கூட ஐயோ என்னாச்சு துடிச்சாரு. இப்ப இருமல் சுகர் ஏறி போச்சுன்னா கூட அங்கிட்டு பார்த்தா எங்கிட்ட சொல்றேன், உடனே அந்த அம்மா என்னது மாறி போட்டாரேன்றாரு, மாறி விட்டாரே என் கணவர். அதே மாதிரி பொண்டாட்டி மாறி விட்டாங்களேன்னு நினைக்கிறான் கணவன், வேலை செய்யற இடத்துல முதலாளி மாறிட்டாரேன்னு நினைக்கிறான் தொழிலாளி, தொழிலாளி வேலையை செய்ய மாட்டேன்றான்னு நினைக்கிறாரு. இது கடுமையான விஷயம் தானே, இது இதை எவ்வளவு எளிமையா சொல்ல தெரிஞ்சிருக்கிறது தமிழுக்கு. ஏ இங்க வா, எல்லாம் மாறின்னு தான் இருக்கும், ரொம்ப அழட்டிக்காத, அதுதான் பெருமையே, அது வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நெருநல் உலம் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்த உலக. நேத்துந்தா மாதிரியே இருக்கணும்னு என்ன சட்டமா, அததான் கேக்குறேன். சங்கராச்சாரி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், நேத்து நான் இருந்த மதத்திலேயே இன்னைக்கு இருக்கணும்னு சட்டமா, நீ யாரையும் அதை தடுக்கிறது, அது கட்டாயமா மதம் மாற்றக்கூடாதான், ஏன் கட்டாயம் இல்லாத மாத்துமா மாறுறது. நானும் பிரிவு நாங்க கட்டாயமா போனா என்ன, கட்டாயம் இல்லாம போனா என்ன, உனக்கு என்ன உரிமை, நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து உலகு. நான் நேத்து ஒரு மாதிரி இருப்போம், இன்னைக்கு வேற மாதிரி இருப்போம், இதை இவர் கூட மஞ்சா சொக்கா போட்டுக்கிறார், இப்படியே நிலையா மஞ்சா சொக்காவே போட்டுன்னு பாரு சொல்ல முடியுமா. எங்க கிட்ட இந்த பேச்செல்லாம் கேட்டு கருப்பு சொக்கா போட்டுக்கணும் போடுவோம். திருப்பி அவருக்கும் உரிமை இருக்குது, இந்த பையனை பார்த்தா கருப்பு சொக்காக்கார மாதிரியே தெரியல, ஒரே சைவமும் வைணவமும் பாடினுக்கிறான், இவன் கூட எங்க மஞ்சா சொக்கா போட்டாலும் போடுவான் அவரும் சொல்லலாம். இதுக்கு வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை, நெருநல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து உலகு. பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு, உலகம் சுத்துதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தாலிய கலீலியோ பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை. கண்டுபிடிச்சுதான் கண்டுபிடிச்சான், அதுக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான், உலகம் சுத்துது உருண்டையாகுதுன்னு. ஆனா அதை சொல்றதுக்கு அவன் பட்ட பாட்டுக்கு, உங்கூட்டு பாடா என் கூட்டு பாடா, தூக்கு மரத்துல நிக்க வேஸ்டாங்க. உலகம் உருண்டா நான் சொல்ற, பைபிள் அப்படி இல்லையே, நீ ஏன்டா சொல்ற, மாவனை தொங்கிடுவேன், இல்ல நான் சொன்னது தப்புன்னு சொல்டா பொய்ன்னு சொல்டான்றான். அந்த ஆளு இத்தாலிய மொழியிலேயே சொன்னான், இப்பொரு சீமுவேவோ, இப்ப நான் சொன்னது பொய், இப்பூர் சீமுவேவோ, உலகம் சுத்துதுன்னு சொன்னது பொய்ப்பா விட்டுருங்கப்பா, இப்பூர் சீமுவேவோ, இப்ப நான் சொன்னது பொய்ப்பா சொல்லிட்டான். அப்படி வா வழிங்க, என்னடா போ அப்படின்னு வரட்டி விட்டான்.
அந்த பார்டர்ல போய் நின்னுன்னு சொன்னான். இப்பூர் சீமுகோ இப்ப சொன்னே அதான்டா போய் அப்ப சொன்னது போய் இல்ல, நான் கண்டுபிடிச்சது போயா, அது இல்லன்னு சொன்ன பாரு தூக்கு மரத்துக்கு போயிருந்துக்குண்ணா அதான்டா போயின்னா. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த உண்மையை வள்ளுவனும்னு சொன்னான். எவனும் அவனுக்கு தமிழகத்துல தூக்கு மரம் வைக்கல, சுழன்றும் ஏற்பின்னது உலகம். தூக்கு மரம் வைக்கல, மத சாம்பிராணிகளா, மத தலைவர்களா, சங்கராச்சாரி கும்பல்களா, தமிழன் வீரிய வித்து விவரமானவன் இல்ச்சவாயம் மாதிரி தெரியுமா, என்ன பார்த்தா கூட அப்படித்தான் தெரியும், இப்படின்னா தெரியும். பார்க்கறதுக்கு தான் நாங்க இல்ச்சவாயங்க, பொங்கனா காடு கொள்ளாது, இந்த நாடு கொள்ளாது. தமிழன் அமெரிக்கையாய் அமைதியாய் இருப்பதனாலேயே அவன் இளிச்சவாய்க்காரன் என்று காவேரி பிரச்சனையிலும் நினைக்கிறார்கள், மதமாற்றத்திலும் நினைக்கிறார்கள், அரசியலிலும் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை நாங்கள் என்று நீங்கள் நிரூபிக்க செய்வதுதான் இந்த தமிழ்ச்சான்றோர் பேரவை, அதனுடைய வேலை அது. நாங்கள் இளிச்சவாய்ங்க இல்லை, எங்களுக்கு தெரியும். தந்தை பெரியாருக்கு தெரியாததா, பேரறிஞர் அண்ணாவுக்கு தெரியாததா, இப்ப சங்கராச்சாரிக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிருக்கலாம். தான் கடவுள் என்று சொல்லுவது சைவத்தில் அனுமதி உண்டா, வைணவத்தில் அனுமதி உண்டா? நான் கடவுள்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த பரம்பொருள் ஆக்கும் துடைக்கும் அது இஷ்டம், அதை ஒத்துக்கிறோம் நம்ம. ஆனால் நம்ம கிட்ட இவன் வந்து சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு, அவர் நான் தான் கடவுள்ன்றாரு, அதை நாங்கள் ஒத்துக்கணுமா? புட்டபர்த்தி சாய்பாபா கடவுள்னு வரான், அதை நாங்கள் ஒத்துக்குவோமா? எந்த தமிழனாவது சைவனும் வைணவனும் ஒத்துக்குவானாயா? இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ முதல்ல தமிழனா, நீ சைவனா? குடமுழுக்கு செய்கிறவன் அவன் என்ன வந்து தண்ணி ஊத்துறது, அவன் பாஷையில் என்ன பேசுறது, எங்கூட்டு பட்டுப்படுவியாம் போடுறது, அதில் அதில் எங்களுக்கு புண்ணியம் வருதான். புண்ணியமும் பாவமும் நாம் செய்து வர்றதில்லை, அறிவை கொடுக்கறது நான் தொழச் செய்வதே அவன் சொல்றாரு இல்லையா. இவங்க சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார், பித்தா திரைசூடி பெம்மானே அருளாளா. இந்த முதல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பைத்தியக்காரன்னு அர்த்தம். கடவுளை பிளடி மேட் மேன், பிளடி லூஸ் மென்டல் அப்படின்னு சொல்லக்கூட எங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் மனத்தை இயக்கு வாழ்வை உயர்த்து என்று ஒரு சின்ன புத்தகம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், 10 ரூபாய் விலையிலே, வெற்றி நிச்சயம் என்று இன்னொரு புத்தகம். இது வாழ்க்கையிலே பயன்படக்கூடிய புத்தகங்கள் 2 சின்ன விலையிலே கொண்டு வந்திருக்கிறேன், 10 ரூபாய் விலையிலே அங்கே கிடைக்கும், வேண்டியவர்கள் பெற்று